வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர இனி வணக்கம் எல்லாரும் குரூப் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க பாத்து சில வெறி கொண்டு படிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க சரிங்களா இது வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு ஓட்டமே ஆறாயிரம் வேகன்சா கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா நெருக்கி டென் தௌசண்ட் மேல லெவன் தௌசண்ட் நெருக்கே சொல்லலாம் அதே இந்த இந்தவட்டம் இந்த வட்ட வேகன்சி நிறைய இருக்கு வெறும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் சேர்த்திருக்காங்க அதனால வேகன்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா வேகன்சி ஒரு லட்சம் மேல இருக்கு உங்கள் போட மாட்டுறாங்க சரியா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் தான் அதில் உங்களுக்கு இருந்தாலும் சரி பத்து ப பத்தாயிரம் இருந்தாலும் சரி பதினஞ்சாயிரம் இருந்தாலும் சரி வெறி உண்டு படிங்க கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் வந்து நமக்கு எக்ஸாமாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம இப்போ அகாடமிக்கில் வரக்கூடிய ஃபோன் காலில் இந்த ஒரு மேக்ஸிமம் காலில் எனக்கு ஓனாகவே ஃபோன் பண்ணி கேட்பாங்க சரி அந்த ஃபஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்னு புதுசாக சேர்த்துருக்காங்க சரிங்களா நிறைய அந்த குரூப் ஃபோரில் நிறைய அப்டேட் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஃபஸ்ட் யூ சர்டிஃபிகேட் விழிப்புணர்வு எதுவும் தெரியல சரியா நான் உங்களுக்கு அன்பு ஒரு நண்பராக சொல்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வேலையோட மகிமே எல்லாத்துக்கும் தெரியாது இந்த சர்டிஃபிகேட் வச்சு வேலையை போயிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மூலம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க சரிங்களா சென்ற முறையெல்லாம் இப்போ இவங்க தனியாக ஃபாரஸ்ட் இப்போ டிஎன்பிசி நடத்துகிறா சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக நடத்திருந்தாங்க அது மொத்தம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஜென்ரலாக நூற்றி இருபத்தி ஒரு கொஸ்டின் மேலே போட்டவங்க தான் வேலைக்கு போனாங்க சரிங்களா இந்த ஃபஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் வச்சிரு வச்சிருக்க நம்முடைய நண்பர் வெறும் தொண்ணூத்தொரு கொஸ்டின் தான் சரிங்களா வெறும் தொண்ணூத்தொன்று எங்கே இருக்குது நூற்றி இருபத்தொன்று எங்கே இருக்குன்னு சரிங்க அப்போனா முப்பத்தி ஒரு மார்க் டிஃப்ரெண்ட்டுமே வந்துச்சு சரியா முப்பது மார்க் டிஃப்ரெண்டு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு கூட ஒரு எக்ஸாம் போட்டாங்க சரியா அது கூட கொஞ்சம் ஒரு என்னது பத்து மார்க் டிஃப்ரெண்ட் வந்துச்சு சரிங்களா அதனால் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லும் குறைஞ்சது ஒரு பத்து டு பதினஞ்சு மார்க் டிஃபரெண்ட் வரும் இப்போ வேகன்சி கூட அப்போ முந்நூற்றம்பது வேகன்சிக்குள்ள கார்டு மட்டும் வச்சிருந்தா இது டிரைவிங் லைசென்ஸ் மட்டும் வெறும் நூறு தொண்ணூத்தி ஒன்று ஒரு வேகன்சியாக நினைக்கிறேன் சரியா இப்போ வேகன்சி உங்களுக்கு கூட்டியிருக்காங்க நல்ல ஒரு வாய்ப்பு தான் இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாம் என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பார்த்துருவோம் சரி அதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஃபோருக்குள்ள வனக்காவலர் பற்றி ஏன்னா டிஸ்ட் வச்சிருக்காங்க சரிங்களா சில டிஸ்ட்டில் இருக்குப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது பாருங்க நம்ம குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் தான் சரியா புதுசு எதுவும் இல்ல உங்களுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணி கடைசி டேட் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி டேட்ல சர்வர் ஒரு எல்லாமே உங்களுக்கு வந்துரு அதனால கடைசி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க சரியா இப்ப பரவாயில்ல தவறு செஞ்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு முன்னா டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னா தவறுலாம் பண்ணாதீங்க சரியா இது பாருங்க மேலே குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் சரிங்களா தேர்வர்கள் வன காப்பாளர் வன காவலர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் என்ன விருப்பத்தினை மட்டும் தெரிவிக்க வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் கார்டு மட்டும் வாட்சர் மட்டும் தான் எழுதுறேன்னு சொல்லுவாங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லாரும் எழுதுவாங்க ஏஜ் உங்களுக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்றுக்கு மேலே போனால்தான் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா நீங்க வந்து எல்லாத்துக்குமே இது ஓகே கொடுத்துருங்க அப்ப எல்லா எக்ஸாம் சொல்ல எழுதலாம் இதுல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா சரி வந்து எல்லாரும் கேட்கறாங்க சார் பாரஸ்ட் தண்ணி எக்ஸாமான்னு கேட்கிறாங்க வந்து தண்ணி எக்ஸாம் கிடையாது ஒரே எக்ஸாம் தான் ஆனா இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு டுவெல்த் குவாலிபிகேஷன் வச்சிருக்காங்க சரியா மத்தியெல்லாம் டென்த் குவாலிபிகேஷன் ஒருவேளை ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் எதுக்கு டுவெல்த் வச்சாங்க ஏன்னா குரூப் நோட்டிபிகேஷன் டென்த் தான் சரியா இன்னொரு டுவிஸ்டாவே இருக்கு சரியா என்ன டிஎன் போர்டுலே போன் பண்ணி கேட்டதுக்கு அந்த நிர்வாக அளவுக்கு எதுவும் தெரியல சார் சொல்லுவா அவங்க தெரியல சார் சொல்றாங்க நீங்க பாத்துங்க சரியா நம்மளுக்கு ஆனா கண்டிப்பா ஒரே எக்ஸாம் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க விருப்பம் தேர்வர்கள் அனைத்து பதவிகளுக்கும் என்று விருப்பத்தை தெரிவு செய்ய வேண்டும் கொடுத்துருக்காங்க சரியா அதனால பாரு கண்டிப்பா எக்ஸாம் பொறுத்தவரை ஒரே எக்ஸாம் தான் ஒரு செவன்டி இருக்க வாய்ப்பு இருக்கு சரியா அவங்களுக்கு தனியா கொஸ்டின் கொடுத்தது வாய்ப்பு இல்லாத ஒண்ணு சரியா நீங்க பாத்துங்க எப்படி கொடுத்தா நம்மளுக்கு அடிக்க போறோம் நம்ம இந்த வீட்டுல மெயினா ஃபர்ஸ்ட் இயர் சரி எப்படி வாங்கலாம் அதான் மெயினா பார்க்க போறோம் சரியா சரி அதுல பாத்துக்கோங்க ஆனா என்னன்னா டிஎன்எஸ் ஃபாரஸ்ட் படம் பாராட்டலாம் ஒரு ரெண்டே மாசம் வேலைக்கு போயிட்டாங்க போனோட்டலாம் ஆனால் இப்போ டிஎன்பிஸ்டை கொடுத்து எவ்வளோ நாட்களும் ஆக போகுதுன்னு தெரில சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்ல பாத்துக்கா நான் நல்லதே நடப்பா நல்லதே தான் நடக்கும் சரியா சரி பாருங்க இப்போ வந்து எத்தனை போஸ்டிங் போட்டிருக்கான்னு பார்த்துருவோம் இதான் ரொம்ப ரொம்ப ஹைலாட்டு ஹைலைட் வந்து வன காப்பாளர் சரிங்களா வன காப்பாளர் நூத்தி எழுபத்தொரு போஸ்டிங் இருக்கு சரியா நூத்தி எழுபத்தோரு போஸ்டிங் இருக்கு அதே மாதிரி ஓட்டுன்னு கூட வனக்காவல் இதுதான் ரொம்ப ரொம்ப டிஸ்ட் சரிங்களா இது பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு போஸ்டிங் தொண்ணூத்தி ஒரு போஸ்டிங் போட்டாப்பே உங்களுக்கு எத்தனை பதினஞ்சு மார்க் சரியா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எத்தனை முப்பத்தோரு மாதிரி டிஃபரண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் பதினஞ்சுக்கு மேல டிஃப்ரெண்ட் வேகன்சி குறைச்சாங்க அப்போ முன்னூத்தி ஐம்பது வேகன்சி எடுத்தாங்க சரியா இப்ப இப்ப நூறு இரநூறு நெருக்கி போட்டிருக்காங்க அதனால ஒரு பதினஞ்சு டு இருபது மார்க் டிஃபரன்ட் கண்டிப்பா வரும் அந்த சர்டிபிகேட் வச்சு வாங்காதவங்க எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஈஸியா வாங்கிடலாம் சரியா பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு இதுதான் சரியா சரி பாருங்க என்னென்ன குவாலிபிகேஷன் அடுத்து பாருங்க வன காவலர் கொடுத்துருக்காங்க சரியா வன காவலருக்கு ஐநூத்தி இருபத்தி போஸ்டிங்க இந்த பழங்குடியின இளைஞரை மட்டும் கொடுத்துருக்காங்க இது ஒரு எக்ஸா புதுசு அந்த ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காங்க ஒரு இரநூத்தி எண்பத்தி எட்டு சரியா ஆனா பாருங்க இது என்னன்னா டுவெல்த் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா ஆனா சேலரி மட்டும் பாருங்க இது ஒண்ணு முக்கியம் இல்லதான் பதினெட்டாயிரத்தி இரநூறுவா கொடுத்திருப்பான் டென்த் குவாலிபிகேஷனுக்கு இருபதாயிரமா சரியா அப்படின்னா அதை அதான் ஒரு ஒரு முரண்பாடுக்கு மொத்த உருவமாக தான் நோடி பேசிட்டு இருக்கு எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியல சரி பொறுத்து இருந்து பாத்துருவோம் சரியா மொத்தம் கூட்டம் உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி சரியா இதுல பாருங்க உங்களுக்கு எல்லாமே இது இருக்குப்பா சரிங்களா அது உங்களுக்கு ஃபாரஸ்ட் இதுக்கு மட்டும் லைசன்ஸ் மட்டும் போறவங்க தனியா வந்து உங்களுக்கு பிசிக்கல் எல்லாமே இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க அது என்னான்னு நம்ம பாத்துருவோம் இதெல்லாம் தட்டச்சர் இருக்கு டைப் அது அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா சரி பாருங்க இதுல கீழே கடைசியில அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா இங்கே பார்த்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா பாருங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டுவெல்த் குவாலிஃபிகேஷன் உங்கள் இயற்பியல் வேதியியல் ப்ளஸ் உயிரியல் இந்த சப்ஜெக்ட் விலங்கியில் ஏதாச்சும் ஒரு பாடத்தை படிச்சிருக்குன்னு சரிங்களா அதெல்லாம் பார்த்துங்க நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மேக்ஸிமம் தேர்ட்டி ஒரு இயர் தேர்ட்டி ஒரு இயர்ஸ்க்கு மேலே போயிருப்பாங்க இதுனா மேக்ஸிமம் பதினெட்டு வயசுக்கு இது பதினெட்டு வயசு அப்ளை பண்ண முடியாது இருபத்தொரு வயசுல முப்பத்தொரு வயசுக்குள்ளே இருக்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் சரி அதனால் இது ரொம்ப அசாட்டாக நினச்சிடாங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஓட்டு கூட ஓட்டுனு உரிமத்தினு கூடிய வன இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் இதுக்கும் பாருங்க டுவெல்த் முடிச்சிருக்கணும் சரிங்களா இயற்பியல் வேதிய இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தா ஓகே தான் ஃபர்ஸ்ட் குரூப்ல ஏதாச்சும் சரிங்களா இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கு ஃபர்ஸ்ட் குரூப்னாவே இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துரும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க தகுதி பெற்ற இதுதான் ரொம்ப முக்கியமானது தகுதி பெற்ற போக்குவரத்து அலுவலரால் வழங்கப்பட்ட செல்லத்தக்க செல்லத்தக்க ஓட்டுன உரிமம் கண்டிப்பா வச்சிருக்கணும் சரிங்களா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும் வச்சிருந்தா பார்த்தா அது பாருங்க இந்த இலகர வாகனங்கள் அல்லது கனரகம் இலக லைட் இருந்தாவே போதுமானது சில பேர் ஹெவி ஹெவின்னு சொல்லுவாங்க ஹெவிலாம் கிடையாது லைட் இருந்தாவே போதுமானதான் தாராளம் அப்ளை பண்ணலாம் கனரக வாகனங்கள் சரிங்களா அப்படி ஒர்க் பண்றதுக்கு ஒரு மூன்று ஆண்டுகள் அனுபவ சான்றிதழ் பெற்று சரியா இது வந்து தேவையில்லாததான் சரிங்களா உங்களை நல்லா கார் ஓட்டுறவங்களே எப்படி அனுபவ சான்றிதழ் எங்கேயாச்சும் ஒரு அரசு நிறுவனமும் வாங்கியிருப்பாங்க சும்மா சாதாரண இதெல்லாம் வாங்கியிருக்க முடியாது அதனால ஒரு அக்கடை சொல்லக்கூடாது இது பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா அதெல்லாம் கண்டிப்பா வாங்கிக்கலாம் எந்த ஒரு எங்க போய் கேட்டாலும் போட்டு தருவாங்க சரி நம்மளுக்கு அது அவங்களுக்கு தேவை இதை பெருசாக நம்ம இதை பெருசெல்லாம் பார்க்க கிடையாது ஒரு வகையான ஒரு புரிதலுக்கு வண்டி தான் சரிங்களா அதனால இதெல்லாம் உங்களுக்கு பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் எங்கன்னா வாங்கிக்கலாம் எங்கேனா கொடுப்பாங்க கொடுப்பாங்க அவங்களும் ஏத்துக்குருவாங்க சரியா அதனால கவலைப்படாதீங்க அது அதனால அப்ளை பண்ணாம இருந்துடாதீங்க சரியா அடுத்த ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு வாகன செயல்பாடுகள் குறிக்க அடிப்படை அறிவு கண்டிப்பாக வாகனம் ஓட்டும்போது போது நம்மளுக்கு என்னென்ன பீரிங் இதை பற்றிலாம் ஒரு ஓரளவு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சரிங்க அதில் இங்கே தயத்த அது தெரிஞ்சுக்கலாம் சரியா அடுத்து இதாக ரொம்ப ரொம்ப ஹைலைட் தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட முதலுதவி சான்றிதழ் இதுதான் ரொம்ப அக்யூரட்டா பாக்குறாங்க சரி முதல்ல சான்ற வச்சிருக்காரா பையன் அது வச்சிருந்தாலுமே இப்ப நோட்டிஃபிகேஷன் ரன்னிங் இருக்கான்னு பாக்குறாங்க சரிங்க நீங்க இப்ப வேல்யூடா இருக்கான்னு பாக்குறாங்க சில பேர் வந்து ஓல்டு சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறே கிடையாது சரிங்க ரீசெண்டா ரன்னிங்ல இருக்கானா பாக்குறாங்க தயவுசெய்து உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் நிறைய இருக்குப்பா சரிங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்கு நீ அங்க போய் கேட்டீங்கன்னா போதுமானதான் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பீஸ் அவ்வளவு எழுநூறு ரூபா சம்திங் அதிகமாக கட்டி ஏமாந்துறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டிடுறாங்க அதெல்லாம் தேவையில்ல கவர்மெண்ட் பீஸ் வந்து செவன் தௌசண்ட் தான் ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் இருக்கு இந்த கிளாஸ் சொல்லி தருவாங்க கிளாஸ் முடிச்சோடனே உங்களுக்கு வந்து என்ன சர்டிஃபிகேட் ஒரு ஒரு டேஸில் என்ன சர்டிஃபிகேட் மூணு மாதம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது அப்ளை பண்ணலேருந்து அடுத்து உங்களுக்கு ஒரு மூணு மாதம் கழிச்சு உங்களுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தனி கொடுப்பாங்க இதுதான் பிரின்சிபலு எங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்கு சரியா அதனால் கவர்மெண்ட் அரசு அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ப்ரைவேட் சென்டரில் போய் ஏமாந்துடக்கூடாது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க சரியா உண்மையிலே ஒரு அரசு நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமானு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறாங்க சரியா கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்துக்குங்க ஏனைய தேதி இருக்கும் பட்ச இதை கொடுப்பாங்க சரி இதாக ரொம்ப முக்கியமானது இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாம் சரி நீங்கள் எப்படி சொன்னால் முன்னாடி வாங்கியிருந்ததா சரிங்களா அதை நீங்கள் பாருங்கள் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும் சரியா இது என்னோடய சர்ட்டிஃபிகேட் தான் முன்னாடி அப்ளை பண்ணி நான் வாங்கியிருந்தேன் இப்போ உங்களுக்கு தேவை சரியா அதனால் இது இல்லை ஆனால் வந்துரு சர்டிஃபிகேட் த்ரீ இயர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க சரியா நான் எங்க வாங்கினேன்னா இது நிறைய சென்டர் இருக்கு சரியா நான் அது ஸ்பெசிஃபிகா பேர் சொல்லக்கூடிய இருந்தால் வேற வேறங்க கொடுத்து நிறையமான ஏமாறுறாங்க சரியா நான் தரேன் நீ வாங்கி தர ஆயிரம் ரெண்டாயிரம் கூடன்னு சொல்லி ஏமாத்துறாங்க நான் அங்க எங்க வாங்க ஜான் ஆம்புலன்ஸ் நான் நீ எங்க வேணா வாங்கிக்கலாம் சரிங்களா இது பாரு நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரெட் கிராஸ் ரோடு நியூ டெல்லின்னு கொடுத்துருப்பாங்க சரியா செக்ரட்டரில இருந்து எல்லாமே பேரு போட்டோட தான் வருது பாருங்க எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அடுத்தது அடுத்த மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் இருபத்தாறு வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் உடனே வராது லேட்டாக தான் வரும் ஆனால் இந்த சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருவாங்க உடனே கொடுத்துருவாங்க இதுதான் சரிங்களா ஒரு மூணு மாதத்துக்கு சரியா த்ரீ மாதத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் டிரைவிங் லைசென்ஸ் மூணு நான் டிரைவிங் லைசன் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி மூணு வருஷம் ஆச்சு சார் எனக்கு டிரைவிங் நல்லா ஓட்ட தெரியும் சார் நின்றுவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு மார்க் என்ன வரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு மினிமம் ஒரு பத்து மார்க் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வரும்ப்பா சரி நிறைய பேர் தெரியாது நான் இது ஏன் சொல்ல வரேன்னா எனக்கு எப்படி கால் வருதுன்னா முன்னாடி இதை பற்றி ஃபாரஸ்ட் கார்டு ஃப்ராடுக்கு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ சர்டிஃபிகேட் பற்றி பேசியிருப்போம் நம்முடைய நம்முடைய நண்பர் நவர் தமிழகன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாஸ் பண்ணியிருப்பார் அவருடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தேன் சரிங்களா அந்த வீடியோ பார்க்கணும் அதில் இன்னும் டீட்டெயிலாக நிறையா இருந்துச்சு சரிங்களா அந்த வீடியோ பார்க்குறதான் போய் பாருங்க அவர் கீழே ஃபோன் நம்பரே இருந்துச்சு ஏன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க அவர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு பாஸ் பண்ணுவார் சரிங்களா தொண்ணூத்தொரு கொஸ்டின்ஸ் மீது அவர் போட்டார் சரியா ஆனால் இருந்தாலும் வேலைக்கு போயிட்டார் அதனால் அந்த டிரைவிங் லைசன்ஸோட அவ்வளோ வகையான மகிமைகள் நிறையா இருக்குது அதனால் எலிஜிபிள் இருக்கிறவங்க மற்றவங்க இது இருந்தால் தான் வேலைக்கு போக முடியுமா ஒன்றுமே கிடையாது மற்றவங்க நல்லா படிச்சு தான் போக போகிறேன் சில பேர்லாம் வந்து கொஞ்சம் பாடல் இருப்பீங்க அப்படி நம்ம இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் எல்லோரும் வாட்ச் பண்ணுவாங்க போன சில பேர் இந்த சர்டிஃபிகேட் இல்லாதனால நான் நாங்கள் போஸ்டிங் ஃபுல்லாகவே அவங்க எடுக்க முடியலை வெறும் தொண்ணூத்தொரு போஸ்டிங்க்கு வெறும் நாற்பது அஞ்சு பேர் நம்ம ஐம்பது போஸ்டிங் அப்படியே தான் கடந்துச்சு சரிங்களா இந்த வட்ட நோட்டிஃபிகேஷன் தான் சேர்த்துருக்காங்க எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு இல்லாதனால தான் பார்த்து சரிங்களா இது பாருங்கள் இதுதான் சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாவது எப்படி வாங்கலாம் சரிங்க நீ எதாவது டவுட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அக்காடையும் ஃபோன் பண்ணி கேளுங்க சரிங்க இல்லைன்னா கமான் கீழே போட்டு விடுங்க நானே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா ஒன்றுமே கிடையாது மறுபடியும் சொல்கிறது தான் டிரைவிங் லைசன்ஸ் மூணு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா சரிங்களா இல்லை என் வண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டிலுமே இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குல்ல மொபைல் ஃபோனை வந்து நியரெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் ஆஃபீஸ் என் கவர்மெண்ட் எய்டுன்னு போட்டீங்க வச்சுக்கோங்க நிறைய ஆஃபீஸ் வரும் சரிங்களா நான் ஜானில் வாங்கினேன் சரி இது நிறைய ஆஃபீஸ் நிறைய இருக்குது நீ அங்கே போய் என்ன வண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா வாங்கிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்துடலாம் ஆனால் ஒன் டே ஃபுல்லாக க்ளாஸ் இருக்குது சரிங்களா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் சார் இந்த ஒன் மந்த்துக்கு நான் அப்ளை பண்ணணும் எப்படியாச்சும் உனக்கு ஒன்று சீக்கிரமாக கிளாஸ் முடிச்சு இந்த ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி தரதாக இருந்தால் ஃபீஸ் என்கிட்ட வாங்குங்க ஸோ உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லிருங்க சார் தெளிவாக பேசிடுங்க சரிங்களா தெரியும் ஏன்னா அமௌண்ட் உங்களுக்கு நான் எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியும் நான் வரை எழுநூறுவா கட்டி தான் ஃபீஸ் டே ஃபுல்லாக க்ளாஸ் இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பண்ணலாம் ஒரு ட்ரை ஒரு விபத்து நடந்ததுன்னா என்னென்னா பண்ணுன்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா ஒரு சொல்லி கொடுத்த வார்த்தைகள் என்ன எனக்கு அப்படி நெஞ்சில் பதிஞ்சு மாதிரி தான் இருக்குது சரிங்களா அது நல்லா தான் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக க்ளாஸ் அடிக்காமல் செமையாக இருந்தது சரிங்க அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நம்ம நாங்கள் ஒரு சர்ட்டிஃபிகேட் வந்து மூணு மாதம் த்ரீ மாதம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு த்ரீ இயர் சர்ட்டிவிட்டே நம்மளுக்கு வந்திருக்கு சரிங்களா அதனால் ஈஸியாக வாங்கிடலாம் சரிங்களா தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறது தான் ஒரு பிரதரா சொல்றேன் இந்த வாய்ப்பை விட்டுறாயின் சரிங்களா இந்த ஒரு இல்லை என்ன சரி யாருக்கும் விழிப்புணர்வு வராது சரிங்க யாருக்குமே தெரியாது இந்த வருஷம் விட்டாம அடுத்த வருஷம் நான் ஒரு நல்ல விழி விழிப்புணர்வு நிறையகளை வந்துடும் சரியா அதனால இருக்கிறவங்க அப்ளை பண்ணி வச்சிருங்க இது என்னோட சர்டிஃபிகேட் தான் சரியா வேற நம்மளுடைய இந்த ஆ இதை பத்தி ஏதாவது டவுட்ல இருந்தா நம்ம அக்காடமி போன் பண்ணி கண்டிப்பா கேளுங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சரி எப்படி வாங்கணுன்னு சொல்லிடுறேன் அதேமாரி நம்ம உங்களுக்கு வந்து குரூப் ஃபோர் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு எல்லாமே இருக்கு சரிங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அதை ஃபாரஸ்ட் பொறுத்த அளவுக்கு எப்பயுமே வந்து டிஎன்பிசிசி சயின்ஸ் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் இந்தோட ஃபாரஸ்ட் உள்ள சேர்த்துக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு சயின்ஸ் முக்கிய சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க நம்ம சயின்ஸுக்கு தனி தனியாக ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டுக்கு உங்களுக்கு தனியாக டெஸ்ட்டு பேர் தனியாக போயிட்டு தான் இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் எக்ஸாம் கொஸ்டின்லாம் அப்படி எப்படி எப்போ எக்ஸாம் இப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபாரஸ்ட் கார்டு நிறைய எழுதிருக்கேன் சரி அதனால என்னென்ன கொஸ்டின்ஸாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே சரிங்களா அதே மக்காடமில உங்களுக்கு வந்து எஸ்ஐ கிளாஸ்லாம் எல்லாமே சிறப்பாக போயிட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால் வாய்ப்பு இருக்கிறதும் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க சரிங்களா இவ்வளோ தான்ப்பா ஃபஸ்ட் இயை பற்றி பொறுத்தளவுக்கு சரியா ஆனால் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எனக்கு கேட்டால் உங்களுக்கு ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் ஒரே எக்ஸாம் தான் இருக்குது வாய்ப்புகள் இருக்கு சரியா அதனால் கவலைப்படாதீங்க தைரியமும் மட்டும் படிங்க பார்த்துக்கலாம் சரியா வேறு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இல்லை கீழே மெசேஜை போட்டுவிடுங்க நான் உங்களுக்கு உடனே கூட ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்